வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி அத்தியாயம் 16 தலைப்பு புது சிருஷ்டியின் தற்கால சுதந்திரம் பக்கம் 921 முதல் 929 வரை. திவ்ய ஏற்பாட்டின்படி ஏற்கனவே உலகத்திற்கென்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறவைகளை தவிர வேறு எதை நாம் கேட்க முடியும்? ஒன்றுமே இல்லை. மகா பெரிய ஞானிகளின் எதிர்பார்ப்புகள் அல்லது நம்பிக்கைகளை காட்டிலும் வேதத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டுள்ள மகிமையான திருமந்தர்களின் காலங்கள் அதிகமான பயன் விளைவிக்க கூடியதாக உள்ளது. ஆகவே நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தவும் அவருடைய நன்மையை ஏற்றுக்கொள்ளவும் அங்கே ஒத்துழைப்பை பெறவும் நமக்கு ஞானம் தேவையாக இருக்கிறது என்பதை உணரவும் தான் முடியும். ஆகவே பரத்திலிருந்து வருகிற ஞானமாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவி அல்லது வல்லமையின் உதவியை கேட்பதே நம்முடைய விண்ணப்பமாக இருக்கிறது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்கப்படவன். யாக்கோபு 1:5. இந்த ஞானம் நாம் நடக்க பேச செயல்பட உதவி பண்ணுவதோடு இது மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கும். ஆகவே இந்த நோக்கில் தான் நம்முடைய ஜபங்கள் இருக்க வேண்டும். தேவன் ஏற்கனவே திட்டமிருக்கின்ற தயாளுள்ள இரக்கமுள்ள வழியின்படி நாம் அவருடன் ஒத்துழைக்கும்படி ஜபம் செய்ய வேண்டும். இதை காட்டிலும் மேலானதை கேட்பது அறிவீனமாக இருக்கும். தேவனுடைய பிரசன்னத்திற்கான வழிமுறைக்கான இந்த பெரிய சாக்கியம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் விசுவாசத்தின் மூலம் செல்லும் சாக்கியம், கிருபாசன தண்டைக்கு செல்லும் சாக்கியம், தேவையான ஒவ்வொரு சமயத்திலும் இரக்கமும் உதவியும் பெறும் சாக்கியம் ஆகியவை நாம் சூழப்பட்டுள்ள பல்வேறு வகையான நிலைமைகளுக்கு ஏற்றபடி மாற்றியமைக்கப்படலாம். நாம் ஆண்டவரோடு தனித்திருந்து அவரோடு ஐக்கியம் கொள்ளவும் நம்முடைய சொந்த பிரயோஜனத்திற்காக இது இருக்கிறது. மற்றவர்களிடம் இருந்து நாம் உண்மையாகவே ஒதுக்கி இருக்கும் போது அவருடைய இரக்கத்தினால் நாம் அவரோடு கொள்ளும் இந்த ஐக்கியத்தை, சிந்தனையை ஒருமுகப்படுத்தும் இந்த காரியத்தை சந்தோஷமாக அனுபவிக்கலாம். இது சாத்தியம் இல்லாத இடத்தில் முழங்கால்கள் மடங்க தருணம் இல்லாத இடத்தில் மெல்லிய குரலில் கூட பேச முடியாத போது பிதாவுடன் மானசீகமாக ஐக்கியம் கொள்ளுகிறதற்காக புது சிருஷ்டிக்கு கிடைத்துள்ள சாத்தியமாகும். தெருவில் இருக்கும் போது, குழப்பமும் கலக்கமும் கூட இருக்கும் போது இருதயத்தை உயர்த்தி கிருபாசன தண்டையில் ஞானத்திற்காகவும் பலத்திற்காகவும் கேட்கலாம். இந்த சாக்கியங்கள் எவ்வளவு ஆசீர்வாதம் உள்ளவர்கள். அவைகளை அதிகமாக உபயோகிப்பவர்கள் அதிகமாக ஆனந்தம் அடைகிறார்கள். பூமிக்குரிய காரியங்களை போன்று இல்லாது அவைகள் அதிகமாக பரிச்சயம் ஆகும் போது அவைகள் அதிகமாக விலையேறப்பட்டவைகளாக ஆகின்றன. குடும்பமாக ஜெபிப்பது என்பது குடும்பம் அவரோடு ரகசிய அறையில் தனித்திருப்பதாகும், ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள் செல்லுவதாகும், உலகத்தை விட்டு தூர செல்லுவதாகும். இது எப்பொழுதும் சாத்தியமாகாது. ஆனால் தருணம் கிடைக்கும் போது இது அலட்சியப்படுத்தப்படக்கூடாது. ஆனால் அந்த தருணம் கிடைக்காவிட்டால் ஆண்டவர் சந்தேகத்திற்கிடமின்றி நம்முடைய செயல்களை அல்ல, அதற்கு பதிலாக சித்தத்தை எடுத்துக் கொள்ளுகிறார். அதன்படியாக ஆசீர்வாதத்தை தருகிறார். குடும்பத்தில் ஜபபீடம், ஜபதூபம் ஆகியவற்றின் செல்வாக்கு அங்கிருந்து பரலோக பிதாவினிடத்தில் ஏறி செல்லும். அங்கே அவருடைய கிருபையால், இரக்கத்தினால், வல்லமையினால், ஆசீர்வாதத்தினால் அங்கீகரிக்கப்படும் போது அது தன்னுடைய குடும்பத்திற்கு ராஜரீக ஆச்சாரிய ஊழியம் செய்கிறவனுக்கு மாத்திரமல்ல, அந்த குடும்பத்தின் ஒவ்வொரு அங்கத்திற்கும் அதிகப்படியான ஆசீர்வாதத்தை கொண்டு வருவது நிச்சயம். தேவனுக்கென்று ஒரு பயபக்தியையும் அவருக்கென்று ஒரு பொறுப்பையும் உணர்வதும் அவருடைய அன்பையும் பாதுகாக்கும் கரிசனையையும் உணர்வதும் அந்த குடும்பத்தோடு அந்த நாள் முழுவதும் இருக்கிறது. சாயங்காலத்தில் மறுபடியும் ஒரு குடும்பமாக திவ்ய இரக்கங்களை அறிக்கை செய்யவும் நன்றி தெரிவிக்கவும் கூடி வர முடிந்தால் விதவையின் குடத்திலிருந்த எண்ணெய் தொடர்ந்து ஒரு பாத்திரத்திலிருந்து இன்னொரு பாத்திரத்திற்கென ஊற்றப்பட்டது போல ஆசீர்வாதம் இன்னும் பெருகும். 2 Kings 4:1-7. சபையில் ஜபம் செய்வது என்பது உலகத்தை விட்டு விலகி ஆண்டவருடைய குடும்பம் திவ்ய பிரசன்னம் உள்ள ரகசிய அறைக்குள் செல்வதாகும். அதன் முன்னேற்றத்திற்கு, அதன் ஆவிக்குரிய ஆரோக்கியத்திற்கு, அதன் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அது மிக அத்தியாவசியமானது. அதை அலட்சியப்படுத்துவது நிச்சயமாக வல்லமையை இழப்பதாகும், லாக்கியத்தையும் ஊழியத்தையும் அதற்கொத்த சந்தோஷத்தையும் இழப்பதாகும். ஆனாலும்
ஒரு போஸ்டல் நகர் பத்திரிகை குறிப்பிட்ட பொதுவான இடத்தில் செய்யப்பட்ட ஜபத்தை நாங்கள் ஏற்கவில்லை. ஒரு மத சம்பந்தப்பட்ட கூட்டத்தை பற்றி குறிப்பிடும் போது அந்த பத்திரிகை கூறுகிறதாவது, ரெவரண்ட் டாக்டர் போஸ்டல் நகரில் உள்ள ஒரு கூட்டத்தின் மத்தியில் மிக அழகான நாவன்மையோடு இதற்கு முன்பு செய்யப்படாத ஜபத்தை செய்தார். இந்த ஜபத்தின் கருத்துக்களில் பெரும்பாலானவை தேவனிடத்தில் ஜெபிப்பதை விட்டு கூட்டத்தினரிடம் ஜெபிப்பது போல இருந்தது. வேத வாக்கியங்கள் பொதுவான இடத்தில் தேவனுடைய ஜனங்கள் மத்தியில் சத்தமாக ஜெபிப்பதை உற்சாகப்படுத்துகிறது. மாத்திரமல்ல, ஜெபம் பண்ணுகிறவன் அவனுடைய ஊழியத்தோடு சம்பந்தம் உள்ள ஜனங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், கேட்கிறவர்களை சத்தமாகவோ அல்லது தங்களுடைய இருதயத்திலோ ஆமென் என்று சொல்லும்படியாக ஆராதனை நடத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டு சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 14:13-17. அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷத்தோடு ஒரு புதிய நகரத்திற்கு சென்று வழக்கமாய் ஜபம் செய்யப்படுகிற இடத்தில் கூடி வந்தவர்களை கேளும்படி சென்ற போது பரிசுத்த ஆவியாகிய பரத்திலிருந்து வந்த ஞானம்தான் அவரை வழிநடத்துகிறது. அப்போஸ்தலர் 16:13 ஒருவருக்கொருவரும் ஒருவருடன் ஒருவரும் அவர்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்க வேண்டும் என்றும் ஜெபிக்கிறவர்கள் மத்தியில் அறிவும் தேவனுடைய அன்பும் நிரம்பி வழிவது இன்றைக்கும் உண்மையாக இருக்கிறது. இருந்தாலும் தேவனுடைய வசனத்தை படிக்கும்படியாக கூடும் விதத்திலும் ஒருவரையொருவர் மகா பரிசுத்த விசுவாசத்தில் உறுதிப்படுத்தும்படிக்கு கூடி வருகிற இடத்திலும் முதலாவதாக வசனத்தை படிப்பதில் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும்படியாக கேட்கப்படாவிட்டால் ஒரு ஆராதனையும் சரியான விதத்தில் ஆரம்பிக்கப்படவில்லை என்று நாம் கூறுகிறோம். மேலும் ஆண்டவர் கொடுக்கிற சாட்சியங்களுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் மூசப்பட்ட அவருடைய ஆசீர்வாதங்களுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தாவிட்டால் எந்த ஒரு கூட்டமும் சரியான விதத்தில் முடிவு பெற்றது என்று எண்ணக்கூடாது. அவருடைய சித்தத்தை அறியவும் அதன்படி நடக்கவும் உள்ள வாஞ்சையோடு ஊக்கமாக கேட்க அனைவருக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனங்கள் அவர்களுடைய இருதயங்களுக்கு போஜனமாக இருக்கும்படியாக ஜெபிக்க வேண்டும். விசுவாசம் ஆவியின் ஒரு கதை, பொது சிருஷ்டியின் தற்கால சுதந்திரத்தில் ஒரு பங்கு எனும் தலைப்பின் கீழ் காணலாம். தேவனுடைய பிள்ளைகள் ஆவதற்கு முன்பு விசுவாசம் நம்முடையதாக இருக்க வேண்டும். ஆம், நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்கு முன்பே இருந்தாக வேண்டும். ஏனெனில் நாம் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டுள்ளோம். தேவனோடு சமாதானமும் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்கு முன்னரே இது இருந்தாக வேண்டும். ஆகவே பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு முன்னால் நம்மிடமிருந்த இந்த விசுவாசம் ஆவியின் கனியாக இருக்கிற விசுவாசமாக இருக்க முடியாது. தேவனையும் அவருடைய வாக்கு சத்தங்களையும் பொறுத்தவரையில் விசுவாசம் நம்முடைய மனங்களின் செயல்பாடாக பயிற்சியாக இருக்கிறது. அறியாமையினாலோ அல்லது விழுந்து போன மனநிலையினாலோ தேவனிடத்தில் நம்பிக்கை வைக்க முடியாதவர்கள் இந்த சுவிசேஷ யுகத்தில் உள்ள ஏற்பாட்டின் கீழ் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவது முடியாததாக இருக்கிறது. ஆனால் வரவிருக்கிற 1000 வருட யுக ஆசீர்வாதத்தின் பங்கிலிருந்து அவர்கள் தடை பண்ணப்படுகிற நிலையில் இல்லை. இந்த சுவிசேஷ யுகத்தின் அழைப்பு விசுவாசத்தின்படி நடப்பவர்களுக்குத்தான், தரிசித்து நடப்பவர்களுக்கு அல்ல. விசுவாசத்தின்படி நடக்க இயலாதவர்களால் அல்லது நடக்காதவர்களால் இப்பொழுது தேவனோடு நடக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஆரம்பிப்பதற்கு தேவையான இந்த விசுவாசம் இல்லாதவரெல்லாம் தற்காலத்தில் ஆரம்பிக்க முடியாதவர்களாய் இருக்கிறார்கள். எனினும் ஆரம்பிப்பதற்கு தேவையான விசுவாசம் அவனுக்கு இருந்தாலும் கூட அது வளர்ந்து அபிவிருத்தி அடையாவிட்டால் ஜெயம் கொள்ளுகிறவனாக இருப்பதற்குரிய வல்லமையில் அவன் குறைவுபட்டிருப்பான். ஏனெனில் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 யோவான் 5:4. விசுவாசத்திற்கும் மூட நம்பிக்கைக்கும் இடையில் பெரிய வித்தியாசம் இருப்பதை நாம் அறிய வேண்டும். லட்சக்கணக்கான ஜனங்கள் நம்பிக்கை உள்ளவர்கள், மூட நம்பிக்கை உள்ளவர்கள். அவர்கள் தங்களால் போதுமான அளவு சாட்சியங்களை கொண்டு நிரூபிக்க முடியாவிட்டாலும் ஆதித்தொரு நியாயமற்ற காரியங்களை நம்புகிறார்கள். நம்பக்கூடாத காரியங்களை நம்புகிற இந்த மூட நம்பிக்கையுள்ள ஜனங்கள் அஞ்ஞானிகளின் பிரதேசங்களில் தான் காணப்படுகிறார்கள் என்று அல்ல. லட்சக்கணக்கானவர்கள் கிறிஸ்தவ பேரையும் சபையையும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். மூட நம்பிக்கையும் அறியாமலேயே நம்பிக்கை வைப்பதும் கண்டிக்கப்பட வேண்டியது, தவிர்க்கப்பட வேண்டியது, மேற்கொள்ளப்பட வேண்டியது. உண்மையான விசுவாசம் உற்சாகப்படுத்தப்பட வேண்டும், பலப்படுத்தப்பட வேண்டும், உறுதிப்படுத்தப்பட வேண்டும்.
வளர செய்யப்பட வேண்டும். தேவ பக்தியே விசுவாசமாகவும் உறுதியான நம்பிக்கையாகவும் இருக்கிறது. அது மனுஷீக சம்பிரதாயங்கள், தத்துவங்கள் அல்லது கற்பனைகளின் மேல் அல்ல, திவ்ய வாக்கு தத்தங்களின் மேல் உறுதிப்படுத்தப்படுகின்றதாக இருக்கிறது. அவருடைய நாமத்தின் பொருளின்படி தேவன் சதா காலங்களிலும் இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்றும், சர்வ வல்லவர், சர்வ ஞானி, சர்வ நியாயாதிபதி, எப்பொழுதும் நேசிக்கிற சிருஷ்டிகர் என்றும் விசுவாசிப்போமே. ஆனால் அவரை ஊக்கமாக தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்கிறவர் என்றும் விசுவாசிப்போமே. ஆனால் இதனால் வரும் விளைவு என்னவென்றால், நாம் அவரை தேடுவோம், அவருடைய வார்த்தையை அறிந்து புரிந்து கொள்ளவும் நாடுவோம், நாம் அதில் விசுவாசம் வைப்போம், நம்முடைய வாழ்க்கையின் பாதையை அதன்படி அமைப்போம். தேவ கிருபையின் கீழாக இந்த விசுவாசத்தின் ஆரம்பம் கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறது. தேவனோடு மறுபடியும் உண்டாகும் ஐக்கியத்திற்கும் அவருடைய அனுகிரகத்திற்கும் திரும்புவதற்கும் கிறிஸ்துவே புதிதும் ஜீவனமான மார்க்கம் என்றும் சுட்டி காட்டுகிறது. இந்த விசுவாசம் இயேசுவை பற்றி கொள்ளும் போதும், அது தன்னை கீழ்ப்படுதலில் அத்தியாசப்படுத்தும் போதும் அது அதிகரிக்கிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அதன் மேல் அதிகமாக வருகிறது. ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான நிபந்தனைகளையும் புது சிருஷ்டியின் அங்கத்துவத்தையும் அதை பிரகாசிக்கப்படுகிறது. வளர்கிற விசுவாசம் தேவனுடைய வாக்கு தத்தங்களையும் பற்றி கொள்கிறது. தேவனுடைய சுதந்திரமும் ஆண்டவரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் உடன் சுதந்திரம் ஆகிற தேவனுடைய வாக்கு தத்தங்களை பற்றி கொள்ளுகிறது. இதன் பலன் ஆவியின் ஆசீர்வாதமாகிய ஜெனிப்பிக்கப்படுதல், அபிஷேகம் பெறுதல், புத்திர சிதிகாரம் ஆகியவைகள் ஆகும். பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள பொன்குத்து விளக்கின் வெளிச்சத்தினால் அதிகமாக பிரகாசிக்கப்படுவது, காண முடியாதவைகளை விசுவாச கண்களால் பார்க்க உதவி செய்வது ஆகியவை அதிகப்படியான பலனாகும். அதாவது பிரதான ஆசாரியனின் விசேஷித்த ஊழியமாகிய வெளிச்சத்தை குறித்தும், சமூகத்து அப்பங்கள், பொன்னாலான ரூப கலசம், திரைக்கு அப்பால் உள்ள கிருவாசனம் ஆகியவைகளை குறித்தும் அறிவதாகும். தேவ வசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள திவ்ய நன்மையின் ஆசீர்வாதத்தின் பல்வேறு அம்சங்களில் ஜீவனுள்ள கீழ்ப்படிதலுள்ள விசுவாசம் படிப்படியாக பங்கெடுக்கும் போது அது அதிகமாக பலத்திற்கு மேல் பலம் அடைகிறது, தெளிவுக்கு மேல் தெளிவு பெறுகிறது, புதிய சிந்தையின் ஒரு ஆரம்பமாய் இருக்கிறது. இந்த அனுகூலமான இடத்திலிருந்து இதற்கு முன் தன்னால் பார்க்க முடியாதவைகளை பார்க்கிறது. இதை குறித்து அப்போஸ்தலர் கூறுகிறதாவது, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் என்ன சுபாவம் உள்ள மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. 1 Corinthians 2:9. வாக்குத்த வசனத்தின் மூலமாக ஆவியினால் விளக்கமாக கூறப்பட்டபடி அது பெரிய விலையேற பெற்ற காரியங்களை, அதாவது பரலோக காரியங்களை, முதலாம் உயிர்த்தெழுதலில் அடைய போகிற மகிமையை, அப்பொழுது ஸ்தாபிக்கப்பட வேண்டிய ராஜ்யத்தை, பூமியின் வம்சங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் நீதியின் ஆட்சியை, திவ்ய அன்பின் பிரமாணத்திற்கும் தேவனுடைய மகிமைக்கும் ஒத்துழைக்காத ஒவ்வொரு தனிப்பட்டவனின் அழிவையும் பாவம் வென்றடக்கப்படுதலையும் காண்கிறது. புது சிருஷ்டி இவைகள் எல்லாவற்றையும் விசுவாச கண்களினால், புரிந்து கொள்ளும் கண்களினால் காண்கிறான். ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனுக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரியாத அநேக காரியங்களை இந்த கண் காணும் என்று அப்போஸ்தலர் நமக்கு உறுதியாக கூறுகிறார். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானது எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறது. 1 Corinthians 2:9-10. ஆவியினால் பிறந்த இந்த விசுவாசம் இதுவரை காணப்படாதவர்களில் இருப்பது புது சிருஷ்டியின் தற்கால சுதந்திரத்தின் ஒரு பங்காக இருக்கிறது. மேலும் அது ஒவ்வொரு நம்பிக்கையோடும் ஒவ்வொரு சந்தோஷத்தோடும் நெருக்கமாக தொடர்பு கொண்டிருக்கிறது. அது பின்வரும் மகிமைகளை பற்றி சாத்தியமான ஒரு முன்னறிவிப்பை மட்டும் கொடுக்கிறது. உண்மையிலேயே அப்போஸ்தலர் விளக்கமாக கூறுகிறபடி, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமுமாய் இருக்கிறது. மேலும் அவர் கூறுவது போல அதுவே நம்முடைய எல்லா சந்தோஷங்களுக்கும் நம்பிக்கைகளுக்கும் அஸ்திகாரமாக இருக்கிறது. இதன் மூலம் இதுவரை காணப்படாதவைகள் நம்முடைய மனங்களுக்கு பார்க்கப்படுகிற பொருள்களைப் போல தெளிவாக தெரிகிறது. அப்போஸ்தலர் ஆம் என்கிறார். மேலும் இந்த கண்ணோட்டத்தில் இருந்து பார்க்கும் போது நம்முடைய இயற்கையான கண்களினால் காண்கிற காரியங்கள் இம்மைக்குரியது என்பதையும், அதே வேளையில் நம்முடைய விசுவாச கண்களால் பார்க்கக்கூடியவைகள் உண்மையானவைகள், அறியக்கூடியவைகள், நித்தியமானவைகள் என்பதையும் உணரும்படி கற்றுக்கொள்கிறோம்.
நம்முடைய தற்கால சுதந்திரத்தை அடைவதற்கும் தக்க வைத்துக் கொள்ளுவதற்கும் பின்வரும் ஆசீர்வாதங்களை ருசி பார்க்கவும் விசுவாசம் எவ்வளவு அவசியமாக இருக்கிறது. இது அப்போஸ்தலர் யாக்கோபினால் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்கப்படவன் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அவர் தொடர்ந்து கூறுகிறார், ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்கப்படவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாது இருப்பானாக. திருமணம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். யாக்கோபு 1:5-8. இப்படியாக அப்போஸ்தலர் ஒருவன் விசுவாசத்தில் உறுதியுள்ளவன் ஆகாமல் ஜெயம் கொள்ளுகிறது எல்லாத காரியம் என்று கூறுகிறார். ஆகவே வேத வாக்கியங்கள் எல்லா இடத்திலும் விசுவாசத்தில் வளரும்படி போதிக்கிறது. மேலும் ஆண்டவருடைய ஜனங்கள் அனைவரும் அப்போஸ்தலர்களைப் போன்று ஜெபிக்க வேண்டும் என்றும் போதிக்கிறது. ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். இப்படியாக ஜெபிக்கும் போது இந்த ஜபம் நிறைவடைவதற்கு ஆண்டவர் ஏற்படுத்தியுள்ள வசதிகளை உபயோகிக்க வேண்டும். அவர்களுடைய ஜபங்கள் உண்மையுள்ளதாக இருந்தால் அந்த வசதிகளை ஊக்கமாக உபயோகிப்பார்கள். அவர்கள் ஆண்டவரை ஜபத்தில் தேடுவார்கள், அவருடைய வசனத்தை தேடுவார்கள், அவருடைய ஊழியத்தில் ஆனந்தம் அடைவார்கள், ஆவியின் எல்லா கிருபைகளையும் தரித்து கொள்ள விரும்புவார்கள். இது அவர்களுடைய நோக்கமாக இருப்பதால் அவர்களுக்கு உறுதியான விசுவாசம் இருக்கும், விசுவாசத்தின் முழு நிச்சயமும் இருக்கும். இவர்கள் ஒரு காலம் இடறி விடுவதில்லை. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்திற்குட்படும் பிரவேசம் அவர்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். 2 Peter 1:10-11. புது சிருஷ்டியின் ஜீவ கீதம். என்னுடைய வாழ்க்கை எல்லையில்லா கீதத்தில் கடந்து செல்கிறது. பூமியில் புலம்பலுக்கு மேலாக நான் ஏழையான வெகு தூரத்தில் இல்லாத கீர்த்தனையை கேட்கிறேன். அது ஒரு புதிய சிருஷ்டியை வாழ்த்துகிறது. எல்லா குழப்பத்தில் கலக்கத்தின் ஊடாக சங்கீதம் இணைக்கப்படுவதை நான் கேட்கிறேன். அது என்னுடைய ஆத்மாவில் ஒரு எதிரொலியை காண்கிறது. நான் எப்படி பாடாமல் இருக்க முடியும்? என் சந்தோஷங்களும் ஆறுதல்களும் மறித்தாலும் என் ஆண்டவராகிய ரட்சகர் ஜீவிக்கிறார். எப்படிப்பட்ட இருள் சூழ்ந்து வந்தாலும் இரவின் கீதங்களை அவர் தருகிறார். எந்த புயலும் என்னுள் இருக்கிற அமைதியை அசைக்க முடியாது. அதற்கான அடைக்கலத்தை பற்றி கொண்டிருக்கும் போது கிறிஸ்து வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியினால் நான் எப்படி பாராமல் இருக்க முடியும்? என் கண்களை ஏறெடுக்கிறேன். மேகம் மிஞ்சியதாக மாறுகிறது. அதற்கும் மேலாக நான் நீல நிறத்தை காண்கிறேன். நாளுக்கு நாள் இந்த பாதை மென்மையாகிறது. நான் அதை முதலில் நேசிக்க கற்றுக்கொண்டபடியினால் கிறிஸ்துவின் சமாதானம் என் இருதயத்தை புதிதாக்குகிறது. எப்பொழுதும் ஒரு ஊற்று எழும்புகிறது. நான் அவருடையவனானபடியினால் எல்லாம் என்னுடையவைகள். நான் எப்படி பாடாமல் இருக்க முடியும்? ஆமென். இத்துடன் 16வது அத்தியாயமாகிய புது சிருஷ்டியின் தற்கால சுதந்திரம் எனும் பாடம் நிறைவேற்றது. இதனைத் தொடர்ந்து வரும் 17வது அத்தியாயமாகிய புது சிருஷ்டியின் உயிர்த்தெழுதலின் சுதந்திரம் எனும் பாடத்தினை பக்கம் 931 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.